வணக்கம், இது நம்ம ஊரு செய்தி. வழங்குவதற்காக நான் நித்யாகுமார். தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வனப்பகுதிகளில் வறட்சி நிலவுவதால் வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கோவிலாறு அணைப்பகுதியில் யானை, காட்டுரிமை உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன. வனப்பகுதியில் வறட்சி நிலவுவதால் வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதாக கூறும் மக்கள் வனப்பகுதிகளில் தண்ணீர் தொட்டிகளை அமைக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கூத்தன்குழியில் ஒகி புயலின் போது சேதமடைந்த தரைப்பாலம் சீரமைக்கப்படாததால் இறந்தவர்களின் உடல்களை கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூத்தன்குழி மீனவ கிராமத்தில் ஒகி புயலால் சேதமடைந்த தரைப்பாலத்தை சீரமைக்க நிதி ஒதுக்கியும் பணிகள் தொடங்கப்படவில்லை என மீனவ கிராம மக்கள் கூறுகின்றனர். சிலர் பாலம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிப்பதால் பணிகள் தாமதமாவதாக ராதாபுரம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கூறியுள்ளார். கொடைக்கானலில் பல லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட நவீன கழிப்பறைகள் திறப்பு விழா நடைபெற்றது. கொடைக்கானல் ஏரி சாலையில் தனியார் பங்களிப்புடன் 50 லட்சம் ரூபாய் செலவில் பல்வேறு அபிவிருத்தி பணிகள் முதற்கட்டமாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நகராட்சி அலுவலகம் அருகே உள்ள கழிப்பறைகள் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் பயன்பாட்டிற்காக இன்று திறக்கப்பட்டது. இதில் நகராட்சி அதிகாரிகள், தனியார் ஹோட்டல் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை திலகர் திடல் அருகே குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த சில மாதங்களுக்கு முன் புதிதாக திறக்கப்பட்ட இந்த டாஸ்மாக் கடைக்கு அருகே குடியிருப்புகள், பள்ளிக்கூடங்கள், அரசு மகப்பேறு மருத்துவமனை உள்ளிட்டவைகள் உள்ளன. இங்கு மது அருந்துவோர் பெண்களை தொந்தரவு செய்வதாகவும் கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்திற்கு அனைத்து பேருந்துகளையும் இயக்க வலியுறுத்தி வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேர்தல் முடிந்த பிறகு பழைய பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து திருவாரூர் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரையில் உள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. புதுவை கடலூர் மறைமாவட்ட முதன்மை குரு அருளானந்தம் கொடியேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். முன்னதாக மாதா உருவம் தாங்கிய கொடியும் சொரூபமும் ஆலயத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். வருகிற 12ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெறவுள்ளது. விழுப்புரம் அருகே பேரணி கிராமத்தில் திடீரென வீசிய சூறை காற்றால் 4 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழைகள் சேதமடைந்தன. மயிலம் அருகிலுள்ள பேரணி, விலங்கம்பாடி, கூட்டேரிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் சூறை காற்று வீசியது. இதனால் பேரணி பகுதியில் குணசேகரன் என்பவருக்கு சொந்தமான 4 ஏக்கர் தோட்டத்தில் குழை தள்ளியிருந்த வாழைகள் முற்றிலும் சேதமடைந்தன. இதனால் 3 லட்சம் ரூபாய் சேதமடைந்ததாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். விழுப்புரத்தில் உயிரிழந்த 2 காவலர்களின் குடும்பங்களுக்கு காவல்துறை சார்பில் 14 லட்சம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டது. கடந்த மார்ச் மாதத்தில் விழுப்புரம் ஆயுதப்படை காவலர் ஒருவர் தற்கொலையும் மற்றொரு காவலர் விபத்திலும் உயிரிழந்தனர். இதனையடுத்து உயிரிழந்த காவலர்களின் குடும்பங்களுக்கு உதவி செய்யும் விதமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவலர்களும் தங்கள் மாத ஊதியத்தில் இருந்து 500 ரூபாயும், காவல் ஆய்வாளர்கள் 1000 ரூபாயும் வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் தக்காளிக்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த மாதம் தக்காளியின் விலை 1 கிலோ 10 ரூபாய் முதல் 20 ரூபாய்க்கு மட்டுமே விற்று வந்த நிலையில் தற்போது 40 முதல் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதேபோல கடந்த வாரம் 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விற்கப்பட்ட 20 கிலோ எடை கொண்ட தக்காளி கூடை 700 ரூபாய் முதல் 800 ரூபாயும், பெங்களூர் தக்காளி கூடை 500 ரூபாய் முதல் 600 ரூபாயும் விலை உயர்ந்துள்ளது. வரத்து குறைந்ததே விலை உயர காரணம் என விவசாயிகள் கூறுகின்றனர். அரியலூர் அருகே கொள்ளிடம் ஆற்றில் அனுமதியின்றி மணல் அள்ளிய 12 பேரை போலீசார் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அமைந்துள்ள அருள்மொழி கிராம கொள்ளிடம் ஆற்றில் அனுமதியின்றி மணல் அள்ளப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் ஆற்றில் மணல் அள்ளிய 6 மாட்டு வண்டிகள், 1 TATA AC வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் மணல் அள்ளியது தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்டனர்.
தலைநகரில் ஓடும் கௌசிகா நதி முட்புதர்களால் சூழ்ந்து காணப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நகரின் முக்கிய நீர் ஆதாரமான இந்த நதியில் கழிவுநீர் கலந்து மாசடைந்தும் காணப்படுகிறது. இதனால் மக்கள் போதிய நீர் ஆதாரம் இல்லாமல் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து முட்புதர்களை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு அருகே நெடுஞ்சாலைத்துறை பணியாளர் வீட்டில் 13 சவரன் நகைகள், 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மூலப்பாளையத்தைச் சேர்ந்த சரவணன் குடும்பத்துடன் கேரளா சுற்றுலா சென்றிருந்த நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. அடையாளம் தெரியாத சிலர் சரவணன் வீட்டு பூட்டை உடைத்து நகை பணத்தை திருடி சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கிராம பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள வெள்ளைப்பூண்டு செடிகளை வேர்ப்புழு நோய் தாக்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் அடுத்த ஆசனூர் மலைப்பகுதியில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் வெள்ளைப்பூண்டு பயிரிடப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றம் காரணமாக செடிகளை வேர்ப்புழு நோய் தாக்குவதால் வேளாண் துறையினர் இதற்கு உரிய தீர்வு காண உதவ வேண்டும் என விவசாயிகள் கோரியுள்ளனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற நர்த்தன விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. வேதங்கள் முழங்க, மேலத்தாளங்கள் ஒலிக்க வெகு விமரிசையாக நடந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே விவசாய நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி இளைஞர் உயிரிழந்தார். திருக்கோவிலூர் அருகே உள்ள ஏமப்பேர் கிராமத்தைச் சேர்ந்த கோகுல்தாஸ் என்பவர் தனது விவசாய நிலத்தில் காட்டு பன்றிகளின் அட்டகாசத்தை தடுக்க மின்வேலி அமைத்துள்ளார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பிரபு என்ற இளைஞர் இயற்கை உபாதைக்காக சென்றபோது மின்வேலியில் சிக்கி உயிரிழந்தார். இதுகுறித்து அரகண்டநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சத்தியமங்கலம் மலைப்பகுதியில் சிங்கவால் குரங்குகளுக்கு தண்ணீர் தொட்டி அமைத்து தர சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திம்பம் மலைப்பாதையில் சிங்கவால் குரங்குகளுக்கு வாகனத்தில் செல்பவர்கள் உணவுப் பொருட்களை வீசி செல்கின்றனர். சில சமயம் வாகனத்தில் அடிபட்டு குரங்குகள் இறக்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் குரங்குகளுக்கு உணவுகளை வீசக்கூடாது என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே சிங்கவால் குரங்குகளுக்கு தண்ணீர் தொட்டி அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகாசி அருகே ரயில்வே தண்டவாளத்தில் கிடந்த பையில் இருந்த பெண் குழந்தையை காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். லட்சுமியாபுரம் கிராமத்தில் ரயில்வே தண்டவாளம் அருகே கிடந்த பையில் பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் குழந்தை இருந்தது. இதை கண்டவர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் குழந்தையை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் குழந்தை யாருடையது என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் குறுகிய கால பயிரான வெண்டைக்காய் சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். காவிரிப்பட்டினம், ராயக்கோட்டை, சூளகிரி, ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் வெண்டைக்காய் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். குறுகிய காலத்தில் அறுவடை செய்யப்படும் வெண்டைக்காய்களால் தினமும் வருவாய் கிடைப்பதாக கூறும் விவசாயிகள் விளைச்சல் அதிகரித்தாலும் இழப்பு ஏற்படாமல் வியாபாரம் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர். தரங்கம்பாடி சுற்றுவட்டாரத்தில் இயற்கை முறையில் அதிக அளவில் சர்க்கரை வள்ளி கிழங்கு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. நாகை மாவட்டம் காளியப்பநல்லூர், சிங்கானோடை, தில்லையாடி உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் பல்வேறு மாற்று விவசாயங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இயற்கை முறையில் சர்க்கரை வள்ளி கிழங்கு சாகுபடி முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த முறையில் பயிரிடப்படும் கிழங்குகள் தரமாகவும் சுவையாகவும் இருப்பதால் வியாபாரிகள் ஆர்வத்துடன் வாங்கி செல்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர். விருதுநகர் பகுதியில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் அரசு மருத்துவமனை அருகே உள்ள சாலை பல மாதங்களாக சேதமடைந்து காணப்படுகிறது. அரசு மருத்துவமனையும் அரசு பள்ளியும் அமைந்திருக்கும் பகுதியில் குண்டும் குழியுமான இந்த சாலையில் போக்குவரத்து அதிகமாக இருப்பதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது. இதனால் கடும் சிரமத்திற்குள்ளாகி உள்ள பொதுமக்கள் சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அரியலூர் மாவட்டம் மகிமைபுரம் என்ற இடத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். வாகன சோதனையின் போது பெங்களூருவில் இருந்து கும்பகோணத்திற்கு சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியை சோதனை செய்த போது அதில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து ஓட்டுநரை கைது செய்த அதிகாரிகள் லாரியை ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். தருமபுரி சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வறட்சியால் பப்பாளிகள் பிஞ்சியிலேயே விம்புவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பெண்ணாகரம், பாலக்கோடு, வெள்ளோளி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 60 ஏக்கர் பரப்பளவில் பப்பாளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. வெயில் காரணமாக பப்பாளி சிறியதாக இருக்கும்போதே வெம்பி விடுவதால் 10 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகிறது. பறிப்பு கூலி கூட கிடையாது என்பதால் தங்களது கால்நடைகளுக்கு தீவனமாக வழங்கும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வைக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளின் ஓவிய கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கோடை சீசனை முன்னிட்டு குன்னூரில் தனியார் அமைப்பு சார்பில் ஓவிய கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளின் ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை ஏராளமானோர் சுற்றுலாப் பயணிகள் பங்கேற்று கண்டுகளித்து வருகின்றனர். புதுச்சேரியில் கூத்தாண்டவருக்கு 500 கிலோ அசைவ உணவு படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் கலந்து கொண்ட இந்த திருவிழாவில் கூத்தாண்டவர் 16 நாட்களுக்கு பிறகு மீண்டும் உயிர்ப்பிக்கும் நிகழ்வு சிறப்பு பூஜையுடன் நடைபெற்றது. இதில் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன் வகைகள் போன்ற 500 கிலோ அசைவ உணவுகள் படைக்கப்பட்டு பின்னர் பிரசாதமாக வழங்கப்பட்டது. அரியலூரில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் காலி குடங்களுடன் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அரியலூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நகராட்சி அலுவலகத்தை காலி குடங்களுடன் முற்றுகையிட்ட மக்கள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ராமநாதபுரத்தில் ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 1500 கிலோ மாம்பழங்களை உணவுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பழக்கடைகளில் உணவுத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பசார் பகுதியில் உள்ள மாம்பழ குடோன்களில் ஆய்வு நடத்தப்பட்ட போது கிராபைட் கல் மற்றும் ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட சுமார் 1500 கிலோ மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சம்பந்தப்பட்ட வியாபாரிகளை அதிகாரிகள் எச்சரித்து அனுப்பினர். உள்ளாட்சித் தேர்தல் வாக்குச்சாவடி மையங்கள் பட்டியல் தயாரிப்பது தொடர்பான அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. குறைந்தது 400 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி அமைக்க வேண்டும் என கூட்டத்தில் அனைத்துக் கட்சி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஒரு பகுதியில் மக்கள் குறைவாக இருந்தால் அவர்களை அருகிலுள்ள வாக்குச்சாவடி மையத்துடன் சேர்க்கலாம் எனவும் கோரப்பட்டது. செங்கல்பட்டு பகுதியில் பாலங்களின் கீழ் அமைந்துள்ள இரும்பு கம்பிகளை திருடி சென்று சிலர் விற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் பகுதிகளில் உள்ள ரயில்வே மேம்பாலங்களின் சிமெண்ட் தூண்டுகளுக்கு இரும்பு கம்பியால் ஆன பாதுகாப்பு வளையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றை அடையாளம் தெரியாத சிலர் உடைத்து விற்பனை செய்து மது அருந்துவதை வாடிக்கையாக கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரியுள்ளனர். நாமக்கல்லில் உள்ள கோவில்களில் தமிழக காவல்துறையின் பாதுகாப்பு பிரிவு சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. நரசிம்மர் கோவில், ஆஞ்சநேயர் கோவில், நாமகிரி தாயார், அரங்கநாதர் கோவில்களில் பாதுகாப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் ரவிக்குமார் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பக்தர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு அம்சங்கள், கோவில்களில் வழக்கமாக கடைபிடிக்கப்படும் பாதுகாப்பு நடைமுறைகள் உள்ளிட்டவை குறித்து இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையரிடம் அதிகாரிகள் கேட்டறிந்தனர். ஈரோடு அருகே சாயப்பட்டறையில் பற்றி எரிந்த தீயை தீயணைப்புத்துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஈரோடு பவானி சாலையில் உள்ள சாய்லர் மூலம் துணிகளுக்கு நிறமூட்டும் பணிகள் நடந்து வந்தன. 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் உடனடியாக தீயை அணைத்தனர். பாய்லரின் அதிக அழுத்தம் கொடுத்ததே தீ விபத்திற்கு காரணம் என தீயணைப்புத்துறையினர் தெரிவித்தனர். கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கோவிந்தம்பட்டியைச் சேர்ந்த ஆறுமுகராஜ் என்பவர் குருவாயூர் ரயிலில் பயணம் செய்ய கோவில்பட்டி ரயில் நிலையத்திற்கு வந்தார்.
அப்போது அங்கிருந்த இருவர் ஆறுமுகராஜை வழிமறித்து பணம் செல்போனை பறித்தனர். இதையடுத்து அவர் கூச்சலிடவே அருகில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் வழிப்பறியில் ஈடுபட்ட சந்தனகுமார் மாரிபாண்டி குமாரை மடக்கி பிடித்து ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் நீர்வரத்து நின்று போனதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் துவானம் அணையில் இருந்து வரும் தண்ணீரும் ஈத்தக்காடு அரிசிப்பாறை ஊற்று தண்ணீரும் சுருளி அருவிக்கு வருகிறது. இதனால் இந்த நீர்வீழ்ச்சியில் ஆண்டின் எல்லா நாட்களிலும் தண்ணீர் விழுந்து கொண்டிருக்கும். இந்நிலையில் துவானம் அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் முற்றிலும் நிறுத்தப்பட்டதாலும் ஈத்தக்காடு அரிசிப்பாறை ஊற்று தண்ணீரும் குறைந்ததால் சுருளி அருவிக்கு தண்ணீர் வரத்து நின்று போனது. தஞ்சை பெரிய கோவிலின் பாதுகாப்பு அம்சங்களை தமிழ்நாடு பாதுகாப்புத்துறை டிஎஸ்பி வசந்தன் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இலங்கை தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் தீவிர கண்காணிப்பு பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள 3 நுழைவாயில் கோபுரங்களில் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து பாதுகாப்பு பிரிவு போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். கண்காணிப்பு கேமராக்கள் செயல்படுகிறதா என ஆய்வு செய்த அவர்கள் மெட்டல் டிடெக்டர் கருவிகளையும் ஆய்வு செய்தனர். சேலத்தில் கடனை திருப்பி செலுத்தியும் வீட்டுமனை பத்திரத்தை திரும்ப கொடுக்காத கூட்டுறவு சங்கத்தை கண்டித்து இருவர் தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் செரிசாலையில் உள்ள கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்திற்கு வந்த செல்வராஜ் ரவி ஆகியோர் திடீரென மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றனர். போலீசார் அவர்களை மீட்டு விசாரணை மேற்கொண்ட போது கடனை முழுமையாக செலுத்தியும் அடமானம் வைத்த பத்திரம் கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டினர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மலையடிவாரத்தில் சாராயம் காய்ச்ச வைத்திருந்த 4000 லிட்டர் மூலப்பொருட்களை போலீசார் அழித்தனர். பேரணாம்பட்டு கோட்டைச்சேரி கள்ளிச்சேரி மலைப்பகுதிகளில் சாராயம் காய்ச்சி விற்கப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் சம்பவத்திற்கு சென்றனர். அவர்களை கண்ட சாராய கும்பல் அங்கிருந்து தப்பியோடியது. ஆனால் சாராயம் காய்ச்ச தயாராக வைக்கப்பட்டிருந்த 4000 லிட்டர் மூலப்பொருட்களை போலீசார் கீழே கொட்டி அழித்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இளைஞர்கள் விளையாடும் போது ஏற்பட்ட மோதல் இரு சமூகத்தினரிடையே கலவரமாக மாறியதால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பன்ருட்டி அருகே கோக்குச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கைப்பந்து விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மேல்கவரப்பட்ட இளைஞர்கள் இங்கு விளையாடக்கூடாது என கூறி தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இரு கிராம மக்களிடையே ஏற்பட்ட மோதலில் 4 பேர் காயமடைந்தனர். பதற்றம் காரணமாக அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் பேரளத்தில் தனியார் பள்ளி நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற கோடைகால பொழுதுபோக்கு விளையாட்டு கண்காட்சியில் அப்பகுதி குழந்தைகள் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். பேரளத்தில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளி சார்பில் நடைபெற்ற கண்காட்சியில் குழந்தைகளுக்கான ராட்டினங்கள் பொழுதுபோக்கு விளையாட்டுகள் இடம்பெற்றிருந்தன. இதில் இலவசமாக அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உணவுப் பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டன. இதனையொட்டி இந்த கண்காட்சி அப்பகுதி மக்கள் படையெடுத்து வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே முள்ளுப்பாடி ரயில்வே கேட்டில் இரும்பு பாலம் அமைப்பதால் பொள்ளாச்சி கோவை வழித்தடத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முள்ளுப்பாடி ரயில்வே கேட்டை கடக்க இருவழிப்பாதை ரயில்வே மேம்பாலம் கட்டப்படுகிறது. கிரேன் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் இன்று இரவு 10 மணி முதல் நாளை காலை 5 மணி வரை பொள்ளாச்சி கோவை சாலையில் வரும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியாவை வலியுறுத்தி சிதம்பரம் பல்கலைக்கழக பேராசிரியர் செல்வகுமார் 29 மாநிலங்களுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கின்னஸ் சாதனைக்கு முயற்சிக்க உள்ளார். 150 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து 29 மாநிலங்களில் 10,000 அதிகமான கிராமங்களில் அவர் தூய்மை இந்தியா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளார். இந்த கின்னஸ் சாதனை முயற்சிக்காக பேராசிரியர் செல்வகுமார் பல்கலைக்கழகத்தில் இருந்து பயணத்தை தொடங்கினார். இந்த பயணத்தை துணைவேந்தர் முருகேசன் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பெங்களூருவில் இருந்து வேலூருக்கு தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் ஆம்பூர் பேருந்து நிலையம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியே வந்த லாரி மற்றும் காரை மடக்கி சோதனை செய்ததில் லாரியில் கடத்தி வரப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காரில் வழிகாட்டியாக வந்தவர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ரயில்வே துறையில் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு மறுக்கப்படுவதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் திருத்தணி அருகே ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. திருத்தணி அருகே மணவூர் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் ரயில்வே துறையில் வட மாநிலத்தவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார்.
திருவாலங்காடு போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர். இந்த சம்பவத்தால் அரக்கோணம் சென்னை இடையே 20 நிமிடம் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இத்துடன் நம்ம ஒரு செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.